ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளைவுட்ல டோர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டோர்ல மைக்கா ஓடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா என்ன கோடு கோடா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு நம்ம பிளைவுட் பெண்டா இருந்ததுங்க, அதனால பெண்டு நிமித்தி இருக்கோம். அது பெண்டு நிமித்துறது எப்படி அப்படிங்கிறத போன வீடியோவில் போட்டிருக்கேன், போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம மைக்கா எப்படி லேமினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு தாள் வச்சு நம்ம எதுவும் தூசி இல்லாமல் நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பசை நல்லா பிடிக்கும். அடுத்து வந்து மைக்காவையும் வச்சு மைக்காவிலையும் நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீடெக்ஸ் ஃபெவிகால் கம்பெனியோட ஹீடெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மைக்காவை லேமினேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீடெக்ஸ் நம்ம வந்துட்டு மைக்காவில் அப்ளை ஊற்றியாச்சு. இப்போ வந்து அதை நம்ம ஈக்குவலாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறத பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. எதுக்காக மைக்காவிலையும் அப்ளை பண்ணுறோம், டோர்லையும் அப்ளை பண்ணுறோன்னா நமக்கான ஹீடெக்ஸோட ப்ராசஸே அதுதான். இப்போ நம்ம அப்ளை பண்ணி ஒரு 8 to 12 minutes காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினா தான் ரெண்டு ஈக்குவலாக ஒட்டும். இது வந்து நம்ம இப்போ கை வச்சு எடுக்கிறோன்னா நம்ம கையில் பசை ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு காயிடும். அதுக்கு ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது, ரொம்ப காய்ஞ்சாலும் பசை ஒட்டாது. பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுறது இது மாதிரி அப்ளிகேட்டர் வச்சு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அந்த பல்லு பல்லாக காடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு பசை வந்துட்டு நல்லா அதில் வந்து க்ரூ மாதிரி பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம நார்மலாக பிளெயினாக மைக்கா வச்சு போட்டோம் அப்படின்னா அது வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் மைக்கா எக்ஸ்ட்ரா பண்ணும். அது ஒரு சிலர் வந்துட்டு ப்ராப்பராக செய்கிறவங்களுக்கு செய்ய தெரியும், நார்மலாக இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்குலாம் அது வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் இதுமாதிரி பேஸ்ட் அப்ளிகேட்டரை வச்சு புதுசாக கற்றுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஈரப்பதம் ஒட்டுல, அதனால் நம்ம வந்துட்டு ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ப ரெடி ஆகிடுச்சு. ஒட்டலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மைக்காவை வச்ச உடனே நல்லா நமக்கு நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் வந்துட்டு மைக்காவும் பிளைவுடும் நல்லா லேமினேட் ஆகும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நம்ம வந்துட்டு மைக்கா வந்துட்டு டோரை விட கொஞ்சம் கூட வச்சு தான் கட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு கரெக்ட் ஒட்டும் போது கரெக்டாக வச்சு ஒட்ட முடியாது, கொஞ்சம் தப்பு தப்பாக ஏதாவது கொஞ்சம் கூட அளவு கூட வச்சுட்டோம்னா மிஸ்டேக் ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் கூட தான் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ கூட இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு நோசிங் பண்ணுவோம். அதுக்கு தேவையானது இதுதான் ஃபைல். இதை வச்சு நம்ம இப்போ நோசிங் பண்ணுறோம், அது எப்படின்னு மைக்கா லேமினேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மைக்கா லேமினேட் பண்ணி முடித்தாலும் உங்களுக்கு சைடு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட் தெரியறதுனால ஃபினிஷிங் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எட்ஜ் டேப். இந்த எட்ஜ் டேப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக ரோல் வந்துட்டு இதுவும் ஹீடெக்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும், எடுக்காமல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்குன்னா நான் சும்மா லைட்டாக கை வைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் இங்கே வந்து நல்லா அழுத்திட்டு இருக்கேன்.